गजाननम भूतगणादिशिविदं कवित्तजं भूतवरक्षारपक्षितं उमासुदं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर विघ्नेश्वरपादपङ्कजं मूषिकभाखनमोदकगस्तश्यामलकर्णविलम्बिरशूद्र वामनरूपमहेश्वरपुत्र विघ्नविनायक விக்னவிநாயகபாதநமஸ்தே வேல் வேல் முருகாம் வெற்றி வேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷையர். நிறைய நபர்கள் நம்ம வந்து முருகாசேஸ் யூடியூப் லைவ்ல நிறைய வந்து பலாபலன்களை சொல்லி நிறைய நபர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக நம்ம பண்ணியிருக்கோம். கமெண்ட்ஸில் டெய்லி சார் நீங்கள் அந்த ஆன்மீக கேள்வி கேட்குறது எங்கள் குழந்தைகள்கிட்ட கேட்டு அதை நாங்கள் கமெண்ட்ஸாக போடுறோம். அதற்குண்டான அடுத்த நாள் பதிலுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுவோம். நேற்று நான் சொன்னேன்ல இதுதான் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எப்போவுமே சொல்லிகிட்டு இருப்போம் சார். இது ஒன்று. அடுத்தது பார்த்துட்டோம்னா மேட்ரிமோனி. இந்த வாரம் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம்னா கிட்டத்தட்ட 4 பேர் பக்கம் பத்திரிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த 4 பேரும் அதில் ஒருத்தங்க சொன்ன ஒரு அற்புதமான விஷயம் சார், நீங்கள் 2 கல்யாணம் எங்கள் வீட்டில் நடக்கும்னு சொல்லல, 6 மாதத்துக்குள்ள, அதாவது ஒரே 6 மாதத்துக்குள்ளே 2 கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி 6 மாதம் கழித்து, அதாவது ஒரு அக்காவுக்கு ஆகிறது, அடுத்தது பார்த்துட்டேன்னா தம்பிக்கு ஆகுது. இது உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு தான் சார் பத்திரிக்கையோடு வந்தோம்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய செய்திகள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இந்த நிகழ்ச்சி ஒவ்வொருத்தருக்கும் பயனுள்ளதாக இருக்கா இருந்தது அப்படின்னு சொன்னால், அதுவும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக இன்னும் சக்தி வாய்ந்த சில விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், சொல்ல போகிறோம். சரி, இன்றைய தினத்தில் நம்ம நேற்று கேட்ட கேள்வி, அதாவது ஒரு கம்பெனி ஒரு ஆஃபீஸ் வாஸ்து ரீதியாக இந்த கஸ்டமர் வெயிட்டிங் ஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கோங்களேன், அந்த வெயிட்டிங் ஹால் அப்படிங்கிறது எங்கே வரணும் அப்படின்னு கேட்டிருந்தோம். எந்த திசையில் இருக்கணும், எந்த மூலையில் அது வந்து இருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தோம். வாயு மூளை, அதாவது வடமேற்கில் இந்த மூளை அமையும். வாஸ்து ரீதியாக இருந்தால் ரொம்ப விசேஷம். ஒரு கம்பெனியில் வெறும் வாஸ்து பார்த்தா மட்டும் பத்தாதுங்க, அவங்களுடைய ஹாரோஸ்கோப்லேயும் அந்த பலம் இருக்கணும், அந்த தசாநாதன் பலம் இருக்கணும். அந்த தசாநாதன்னா தசா புத்தி கிடையாது, அந்த திசைநாதன், அந்த ஹாரோஸ்கோப்பில் பலன் இருந்தால் தான் உங்களுக்கு கச்சிதமாக அமையும். ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, சார் நான் வந்து ஆஃபீஸ் மாற்றலாம் பெருசாக பண்ணலான்னு வெயிட் பண்ணுறேன், இது வரைக்கும் நான் பார்க்காத அஸ்வலத்தை கிடையாது, ஆனால் என்னால் பண்ண முடியலையே அப்படின்னு சொன்னார். அவருடைய தொழிலைக்கு பெருக்கக்கூடிய அமைப்பு 10க்கு 4ஆம் இடம் பலம் இல்லையே, அப்போ அவர் தான் என்னதான் நம்ம முயற்சி பண்ணாலும் அந்த இடத்துல இல்லையா. ஸோ அந்த தசாநாதன் உங்கள் ஹாரோஸ்கோப்பில், அந்த தசைக்குண்டான நாதன் உங்கள் ஹாரோஸ்கோப்பில் பலம் இருந்தால் தான் பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது வாஸ்து ரீதியாக இருக்கக்கூடிய விஷயம், வெறும் வாஸ்து சாஸ்திரம் பார்த்தா இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியம். சரி, இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு சமயம் ஒரு பறவை, அதாவது அந்த பறவை வந்து எப்போவுமே காக்காவை பார்த்து கேலி பேசிச்சா, பஞ்சவர்ண கிளி, நான் பார்த்தியா எவ்வளோ அழகாக இருக்கேன், எல்லாத்துக்கும் என்ன பிடிக்குது, நீ இப்படி இருக்கே அப்படின்னு சொன்னோடனே அது நேராக போய் தன்னுடைய கூட இருக்கக்கூடிய காகத்துக்கிட்ட சொல்லித்தான். இப்படி சொல்லிட்டா எனக்கு நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லையாட்டு, என்னால் என்ன பண்ண முடியும், நான் இவ்வளோ தான் பறக்க முடியும், இப்படி தான் இருக்க முடியும், ஏன்னா என்னை இப்படி கிண்டல் பண்ணிவிட்டாளேன்னு சொல்லித்தான். அப்படியா, சரி நீ ஒன்று பண்ணு, நேராக அங்கே இருக்கு பார்த்தியா கழுகு, ஆமாம், அந்த கழுகின் மேலே அதோடைய கழுத்துக்கிட்ட போய் நேராக கடிச்சுக்கோ, அது பறக்கும், அது எவ்வளோ தூரம் பறக்குதோ அவ்வளோ தூரம் பறக்கட்டும், மேலே பறந்து கீழே இறங்குற வரைக்கும் நீ வந்து அதை விடப்படாது, ஐயோ அது ஏதாவது பண்ணி எடுத்தான், ஒன்றும் பண்ணாது, நீ பண்ணுறதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டான். நேராக போச்சான் கழுகுடைய கழுத்துக்கிட்ட, இப்படி கடிச்சுதான்,
அது இப்படி எப்படின்னு பண்ணிச்சான், பறந்தது எப்படியோ போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயரத்துக்கு மேலே காக்கா பறக்காதுன்னு சொல்லிட்டு மேலும் அது உயரத்தில் பறந்துதான். காக்கா விடவே இல்லை, மேலும் உயரத்தில் பறந்தது காக்கா விடவே இல்லை, மேலும் உயரத்தில் பறந்தது காகம் விடவே கிடையாது. அந்த உயரத்தில் பறந்து மேலிருந்து கீழே பார்த்து தான், இத்தனை வருஷத்தில் நான் இந்த மாதிரி பறந்ததே கிடையாது. அதுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்துதான், ஆஹா இவ்வளோ உயரத்தில் எந்த என்னுடைய சார்ந்த யாருமே பறந்திருக்க மாட்டா, நான் பறந்திருக்கனே சாதிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துதான். கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் சொல்லித்தான், யாரும் பார்க்காத நிலையை நான் பார்த்து விட்டேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அதற்கு பெற்ற உடனே அந்த கூட இருந்த காக சொல்லித்தான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ கவலைப்பட்டியே பார்த்தியா, இப்போ எவ்வளோ சந்தோஷப்படுற. இதே மாதிரி தாங்க கவலைப்படுவோம், ஆனால் அந்த காகம் எப்படி போய் கழுகின் கழுத்தில் உட்காந்துதோ அதே போன்று நம்ம இறைவனுடைய காலை கெட்டியாக பிடிச்சிட்டோம்னா போதும், நம்ம மேலே 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 நிலைக்கு அவர் கொண்டு வந்து நிச்சயமாக நம்மளுடைய கவலைகளை தீர்ப்பார். அதுக்கப்புறம் திரும்பி நம்மளே சொல்லுவோம், அடாடாடாடாடாடா இப்படி பார்த்தியா நான் சாதிச்சிட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லுவோம். இது நிச்சயம் அனுபவபூர்வமாக நிறையா பேருக்கு உணர்ந்திருப்பா. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம சொல்லி கேட்கறது உண்டு. இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோங்க. 4/11/2020 சார்வரி வருஷம், ஐப்பசி மாதம், 19ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம். இன்றைய திதி சதுர்த்தி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷம் விருச்சிகராசி. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்ட காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்னைக்கு சுபமுகூர்த்த நன்னால் சங்கடஹார சதுர்த்தி. விநாயக பெருமானுக்கு ரொம்ப விசேஷகரமான அபிஷேகங்கள், ஆராதனைகள், கணபதி ஹோமம் போன்ற ஹோமங்களோட விநாயக பெருமானுக்கு சிறப்பான வழிபாடு செய்யக்கூடிய அற்புதமான நாள் இன்னைக்கு. அந்த சங்கடஹார சதுர்த்தியை பற்றி ஒரு சிறப்பான விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆன்மீக தகவலில் நாள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டோம். இன்றைக்கி நாளில் நட்சத்திர பிறந்த நாள், தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவர்களுக்கு புது யுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷ ராசி என்பர்களை உதவின்னு கேட்டு வரவாளுக்கு உதவிகள் பண்ணுவேல். நீங்கள் யாரான உதவிகிட்ட கேட்டால் நிச்சயம் வாளுக்கு உங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய அற்புதமான நாள். நிறையா விஷயங்கள் அனுகூல்யமாக நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் இருக்கும். சில நேரம் பார்த்துட்டேன்னா ஒன்றா இருக்கும்போது நிறையா சண்டை பிடிப்பாள், பிரிந்து இருக்கும்போது பெரிய ஒற்றுமையாக இருப்பாள். சே, அன்பு நிறையா இருக்குது ஆனால் என்னமோ தெரியல கோவ கோபமாக வந்துட்டுருக்கு அப்படின்னு நினைப்போம். திருப்பியும் பார்த்துட்டேன்னா அவருக்கு தேவையான விஷயங்கள்லாம் மனைவி எடுத்து செய்கிறது, கணவர் எடுத்து செய்கிறது, கொஞ்ச நேரம் கோவப்பட்டு கொஞ்சம் நேரம் மாறுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் அற்புதமாக நடக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. ஏதேனும் உதவி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணிகிட்டே இருக்கும். விடாமுயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன பிரயாணங்கள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்களில் கோபித்து கொண்டு சில காரியங்கள் நீங்கள் பண்ணாமல் இருப்பில் அதை செய்யாதீங்க, முக்கியத்துவம் கொடுங்க, நல்ல மாற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வ மகிழ்ச்சி தரக்கூடிய விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, சில காரியங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம எடுத்து பண்ணும்போது பல பேர் பார்த்துட்டேன்னா நம்மளுக்கு அட்வைஸ் கொடுப்பா. அட்வைஸ் கொடுக்குறது ரொம்ப இலவசம் தானே, யார் வேணால் எப்போ வேணால் கொடுக்கலாம். அதனால் அதெல்லாம் பெருசாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். உங்கள் மனசுக்கு என்ன தோன்றதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. நிச்சயம் உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குன்னான வாய்ப்புகள் இருக்குது. அம்மா அப்பா ரொம்ப வெல்விஷஸ், நம்ம தாத்தா பாட்டி இவா ஏதாவது சொன்னால் நிச்சயம் உங்களுக்கு அது உங்களுக்கு உரியதாக இருக்கும். ரொம்ப நல்ல நண்பர் உங்களுக்கு எதுவும் உதவி செஞ்சால் நிச்சயம் அது உங்களுக்கு பெரிய பயனுள்ளதாக இருக்கும். அது மாதிரி திக்கற்றோருக்கு தெய்வம் துணைன்னு சொல்லுவா. இன்றைக்கி ஏதேனும் நம்ம மனசில் வேணின்னு இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளே பெறக்கூடியதாக இருக்கும். நல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தா சார் எனக்கு வேலை இப்போ இல்லை அப்படின்னு வருத்தப்படுறதுல நிச்சயம் நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, நிறையா விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டு பார்த்து 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 நிறையா காரியங்கள் தெரிஞ்சுப்போம். அதே மாதிரி இன்றைய தினத்தில் நிறையா காரியங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, உங்களுக்காக நேரத்தை ஒதுக்கிறது, இனிமேல் இதை மாறிக்கணும் அதை மாறிக்கணும்னு ஒரு வைராக்கியத்தோடு செயல்படுறது நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பாலிடிக்ஸில் இருந்துருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மரம் சம்மந்தமாக, கார்பெண்டிங் சம்மந்தமாக, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக
ஃபினான்ஸ் சம்மந்தமாக பேங்க் சம்மந்தமாக டீச்சிங் சம்மந்தமான வேலைகள் பண்ணிட்டு இருக்க வாழ்க்கை அனுகூலியம் இடம் விட்டு இடம் மாறின நினைப்பாளுக்கு வெற்றி கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாத வாழ்க்கு திருப்பியும் நல்ல பிரார்த்தனை பண்ணி அனுகூலியமான சில பலன்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N5 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் மிதுன ராசி என்பர்களே. கடகராசி நேயர்களே, நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுவீர்கள் உங்களுக்குன்னு காரியம் வரும்போது சாச்சாச்சாச்சா என்னடா அப்படி இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கவலைகள் படுவீர்கள். கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும். நாலு பேர்த்த சந்திக்கும் பொழுது மன துக்கங்கள்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நம்ம பேசுறது யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கல, யார் எதுக்கு புரிஞ்சுக்கணும், அவாவா பெர்செப்ஷன்ல அவாவா இருந்துட்டு இருக்கு. அதனால அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள். லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் நிறையா கற்றுப்பேன். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா தொழில் ரீதியாக ஒரு அடிபடும் போது பெரிய அனுபவங்கள் நம்மளுக்கு வரும். சேமித்து வைக்கணுங்கிற ஆசைகள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. கடனுக்காக கடன் வாங்குறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஒவ்வொன்றா திருப்பேன். திருப்பியும் வியாபார அனுகூல்யமாகணும், பழைய மாதிரி நல்ல முன்னேற்றம் வரணுங்கிற ஒரு எண்ணங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும். ஒரு விஷயத்துக்காக இன்னொரு சாக்கு சொல்கிறது, அதாவது ஒரு நேரத்தை கடந்து நம்ம போகும்போது இல்லை இதை பண்ணிட்டு வந்தேன் அந்த மாதிரி சாக்குகள் சொல்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ரைட் டைம் அந்த ரைட் டிசிஷன் எடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு கடகராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. சிம்மராசினியர்களே, ரொம்ப அன்பானவர்களையும் பாசமானவர்களையும் சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். தெரியாத மனுஷாலுக்கு கூட நீங்கள் உதவிகள் எடுத்து பண்ணக்கூடியதாக இந்த தினத்தில் இருந்துருக்கு. ரொம்ப கஷ்டப்படுறவா, நம்ம கண்ணுக்கு முன்னாடி டெய்லி பார்த்துட்டு இருக்கிற வாழ்க்கை ஏதேனும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துருக்கும். வீட்டில் வேலை செய்யக்கூடிய வாழ்க்கை ஏதாவது ஆபத்து அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவங்களுக்கு தேவையான உதவிகள் எடுத்து பண்ணக்கூடியதாக இந்த தினத்தில் இருந்துருக்கு. சில நபர்கள் ரொம்ப வயசானவா ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவி உங்கள் டாக்டர்கிட்ட சொல்லியோ அல்ல அந்த ஹாஸ்பிட்டலில் சொல்லியோ அவளுக்கு இந்த உதவி செய்யுங்கன்னு சொல்லி பண்ணுவீங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய அற்புதமான நாள். புதிய காரியங்கள் ஈடுபடணும், நிறைய சர்வீஸ் பண்ணணுங்கிற ஒரு சிந்தனைகள் உங்களுக்குள்ளே ஆழ்ந்து தெரியக்கூடியதாக இருக்கும். நிறையா பேர் அவமானப்படுத்தினாலும் வாழ்க்கையில் ஜெயிச்சாகணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே நிறையா இருந்துருக்கும். திருமணம் ஆகலைன்னு வருத்தப்பட்ட வாழ்க்கை நல்ல வளன்களாக வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்கள் இக்கட்டான சூழ்நிலை இருக்குது, வெளியில் என்னால் சொல்ல முடியாது சார், சில பிரச்சனைகளில் மாட்டின்னு இருக்கேன்னு வருத்தப்பட்ட வாழ்க்கை இறைவன் அனுகிரகத்தில் கரெக்டாக அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்குண்டான சூழ்நிலைகள் கூடிய சீக்கிரம் வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு ஐயனார் வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி நேயர்களே, ஒரு சில காரியங்களுக்கு யாரேனும் உதவி செஞ்சால் ஒரு உங்களுக்கு ஒரு அதை என்னால் மறக்கவே முடியாது சார், சார் ஆபத் காலத்தில் உதவி தான் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ளே ஆழ்ந்து தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரி உதவி செய்கிறவாவுடைய விஷயத்தை எப்பவுமே நம்ம பேணி காக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணங்கள் இருக்கும். யாராவது ரொம்ப நல்ல நண்பர்கள் திடீர்னு பேசாமல் இருந்தா சே நல்லா நம்மளுக்கு ஆறுதலாக இருந்தாலும் இப்போ பேசாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்களே போய் பேசுவேன். கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். சில நேரம் டிசிஷன் மாறலாம், எல்லாத்துக்கும் இருக்கிறது தானே, தப்பே நினைக்க வேண்டாம், நிச்சயமாக நடக்கும். ஒரு இன்சூரன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவாளுக்கு சில தடங்கல்கள் ஏற்பட்டாலும் திருப்பி முயற்சி பண்ணால் நிச்சயம் நல்ல பலன்கள் இருக்கும். ஒவ்வொரு அவமானத்துலேயும் ஒரு வெற்றிகள் பிறக்கும்னு நமக்கு நிறைய வரலாற்று பூர்வமாக தெரிஞ்சிருக்கும். அதனால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடிய சீக்கிரம் இருக்கும். கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிச்சுருக்கோம், ரீசர்ச் எஜுகேஷன் படிஞ்சிருக்கவாளுக்கு அனுகூல்யம் இருக்கக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தை சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து காப்பாற்றுறவாளுக்கு நிச்சயம் அது அவளால் முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிறையா காரியங்களில் அனுகூல்யமாகும். வேலை இல்லைன்னு வருத்தப்பட்டவாளுக்கு வேலை கிடைக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N4 நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே, தனம் தரும் கல்வி தரும்னு சொல்லுவாள். இன்றைய தினத்தில் பணவரவுகள் கூடி வரத்துக்குள்ளான அற்புதமான நாள். இல்லையேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய பெரிய டிசிஷன் எடுக்கிறதுலாம் இன்றைய தினத்தில் இருக்கும். முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நிறையா இனி எடுக்கக்கூடிய நாட்களில் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ளே அனுகூல்யமாக பிறக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில முடிவுகளில் எடுக்கக்கூடிய காரியம் உங்களுக்கு வெற்றிகரமாக மாறக்கூடியதாக இருக்கும். எதாக இருந்தாலும் நல்ல விஷயத்தை செய்யணும், எதிர்மறையான காரியத்தை எதுவுமே செய்யக்கூடாது. நம்ம குணங்களில் ஏன் இப்படி மாறுத்து அப்படின்ற செல்ஃப் அனலைஸ் எல்லாம் உங்களுக்கு நிறையா இருந்துருக்கும். அதே மாதிரி தெய்வ நம்பிக்கை அமைப்புமே உங்களுக்கு துணை நிற்கும். சாத்வீக பூஜை, தமஸ்திக பூஜை, ரஜஸ்துவ பூஜை அப்படிங்கிற மூணு பூஜைகள் அதோடைய தத்துவத்தை பற்றி தெரிஞ்சுப்பேல் எது நமக்கு தேவைங்கிற எண்ணங்களை எடுத்துட்டு அதுக்குண்டான சிறப்பான விஷயங்களில் பண்ணுவீங்க. அதெல்லாம் உங்களுக்கு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஃபினான்ஷியலாக வருத்தப்பட்டு இருக்கிறவாளுக்கு அந்த வருத்தங்கள்லேருந்து மாறுதல்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். கூட்டுத் தொழில் வெற்றியை தரும். இன்றைய தினத்தில் இடமாற்றம் மன நிம்மதியும் தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான N4 நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப கவனமாக பண்ணுங்கன்னு சொல்லுவாள். அதாவது அதீத வேகம் ஆகாது, அடுத்தது மறதி நல்லது தான், ரொம்ப மறதி ஆகவே ஆகாது. படிப்பில் கவனம் செலுத்தணும், அதே சமயத்தில் வேலையில் கவனம் செலுத்தணும். ஒரு சமயத்தில் இருக்கும்போது இன்னொரு விஷயத்தில் கவனம் செலுத்துறது அவ்வளோ நல்லதில்லை. மல்டிபிள் டேலண்ட் நல்லது தான், ஆனாலும்
அந்த மல்டிபிளான டாஸ்க் பண்ணும்போதும் அந்த மல்டிபிளான டாஸ்க்லையும் ரொம்ப கவனமாக எல்லாத்தையும் பண்ணணும். முடியாத விஷயத்தை தூக்கணுங்கிற எண்ணங்கள் விட்டுறணும். ரொம்ப ஒரு விஷயத்துக்காக அதை பற்றி ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கிறதையும் விட்டுறணும். எது நடக்குமோ அது நன்றாகவே நடந்தது, நடக்கிறதும் நன்றாகவே நடக்கும், அதே மாதிரி நடந்து கொண்டிருக்கிறதும் நன்றாகவே நடக்கும்ன்ற எண்ணங்களோட உங்கள் மனசை நீங்கள் சரிவர பண்ணிட்டேன்னா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் விருச்சிகராசி அன்பர்களுக்கு எல்லா விஷயங்களும் ரொம்ப சுமூகமாக நடக்கும். யாராவது ஒரு சின்ன ஹர்ட் பண்ணிட்டா அதை பற்றியே சிந்திச்சுட்டு இருப்பேன், நிச்சயம் அது பயன் இல்லை. அதனால் அது ஒரு 10 நிமிஷம் இருக்கலாம், அதுக்கப்புறம் சாதாரணமான உங்களுடைய இயல்பான வாழ்க்கைக்கு போனால் நல்ல பலன்கள் கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறமூதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். தனுராசி என்பர்களே, நல்ல நல்ல நண்பர்கள் மூலமாக நிறைய காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப பிடித்தமானவாள்கிட்ட பேசும்போது மன சந்தோஷங்கள் ஏற்படும். அதே மாதிரி இன்றைய தினத்தில் அந்த மாதிரி காரியங்கள் இருக்கும். அம்மா அப்பாட்ட சொல்லாமல் எந்த விஷயத்தையும் பண்ணப்படாது, அவளுக்கு தெரியல அப்படின்னு நினைக்கவே கூடாது. எல்லா காரியங்களும் நமக்காக நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கைக்கான சிந்தனை பண்ணால் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பரீட்சையில் குழந்தைகள் நல்ல முன்னேற்றம், ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக, அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா டான்ஸு பாட்டு சம்மந்தமாக நல்ல அனுகூல்யத்தை தரும். நிறைய விஷயங்களில் கேஜெட்ஸ் கூடயே நிறையா செலவு பண்ணுவோம், அதாவது மொபைலையே பார்த்துட்டு இருப்போம், கம்ப்யூட்டரே பார்த்துட்டு இருப்போம். அதை விட்டுட்டு கொஞ்சம் ஃபேமிலிக்கிட்ட கவனத்தை செலுத்தணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பேச்சு பரிமாற்றம் கூட இருக்கிறவளுக்கு மன நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஃபேமிலிக்குன்னு கொஞ்சம் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும். உத்தியோக விஷயத்தில் உங்களுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. மகாலட்சுமி வழிபாடு மன திருப்தியை கொடுக்கும். அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் மஞ்சள். மகரராசி என்பர்களே, நல்ல நாள் இன்றைய தினம். சில விஷயங்கள்லாம் கடுமையாக வேலை செய்வீங்க, நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்களில் கை கொடுக்கும். குழந்தை வரம் எதிர்பார்த்துட்டுருக்கவளுக்கு நல்ல செய்தி. தட்டி போன விஷயங்களை கவலைப்படாதீங்க, நல்லது தான், ஏதோ நல்லதுக்கு தான் தட்டி போயிடுது அப்படின்னு நினைங்க. ஒரு போட்டியில் கலந்துட்டோம், இதாட்டி ஜெயிக்கலை, ஏன் அடுத்த வாட்டி கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். வெளிநாடு வேலை வாய்ப்பு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இடம் விட்டு இடம் மாறுதல் நல்ல செய்திகளை வரும். சினிமா சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவளுக்கு அனுகூல். பொலிட்டிக்கலில் இருந்துட்டுருக்கிறவளுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியது. சில நபர்கள் பேசக்கூடியதை அழகாக தெரிஞ்சிடும், பொய் உண்மை அப்படிங்கிறத நீங்களே பார்த்த உடனே கண்டுபிடிக்கக்கூடியதாக இருந்துருப்பேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட தெய்வ வழிபாடு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ப்ரௌன். கும்பராசி என்பர்களே, ஜெயிக்காமல் ஒரு காரியத்தை விடமாட்டேங்கிற வைராகி இருக்குது பார்த்தீங்க, உங்கள்கிட்ட ஜாஸ்தியாகவே இருந்துருக்கும். அதை நினச்சி அந்த காரியத்தை யார்கிட்ட எப்படி பேசி காரியத்தை சாதிக்கணும்னு நல்லா தெரியும். அம்மா அப்பா கணவன் அல்லது மனைவி அவங்ககிட்ட எப்படி பேசி இந்த காரியத்தை சாதிக்கணும்னு ரொம்ப அழகாக தெரியும். அந்த மாதிரி சில காரியத்தை பேசி ரொம்ப அழகாக சமாளிச்சுட்டுருக்கேன். அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும், நிறைய விஷயங்கள் எடுத்து பண்ணணும், ஒன்று மட்டும் இருக்கக்கூடாது, நிறைய காரியங்கள் நம்ம எடுத்து பண்ணணும்னு நினைப்பேன். அதெல்லாம் உங்களுக்கு அனுகூலியமாக இருக்கும். தெய்வத்துடைய அனுகிரகம் தான் இன்றைக்கி இத்தளவுக்கு நடந்துருக்கு. இன்றைக்கி பக்திகள் ஜாஸ்தியாக இருந்துருக்கும். சில நேரங்களில் நேரத்துக்கு சாப்பிடாத விஷயங்கள்லாம் சரிப்படாததுனால ஆரோக்கியத்தை பேணி காக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். மருத்துவராக இருந்துருக்கவளுக்கு அனுகூல்யம் கூடிய ஒரு புதிய படிப்புகள், புதிய கண்டுபிடிப்புகளுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். பல பேர் பார்த்து பாராட்டக்கூடிய அளவுக்கு இருந்துருப்பா. பல நேரங்கள் கிண்டல் பண்ணாலும் பல நேரங்கள் நீங்கள் வெற்றிகளை குவிக்கும் போது அது உங்களுக்கு பாராட்டுதலாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரம் மன சோர்வு, அந்த சோர்வுக்குண்டான காரணங்கள் என்ன அப்படின்றதே நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஏதோ ஒரு விதமான ஒரு வருத்தங்கள் இருக்கும். அதெல்லாம் மாறுறதுக்குண்டான சூழ்நிலைகள் கூடிய சீக்கிரம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, அற்புதமான வழிபாடு. மீனராசி என்பர்களே, புகழுக்கும் பெயருக்கும் நம்ம வந்து பெயர் போனவங்கன்னு சொல்லலாம். அது மாதிரி எல்லா காரியங்களும் நீங்கள் வந்து ஜெயிப்போங்கிற நம்பிக்கை நிச்சயம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மனதில் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நமக்காக கிடையாது, நம்மளுடைய எதிர்காலத்துக்காகங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள ஆழ்ந்து சொல்லிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன காரியத்தை பண்ணும்பொழுது பார்த்துட்டுலாம் நமக்காக கிடையாது, நம்ம குடும்பத்துக்காகங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணிகிட்டே இருக்கும். சகோதர சகோதரிக்கு முடியல அல்லது யாருக்கேனும் ஹெல்ப் தேவை அப்படின்னா முன்னாடி நின்று அந்த காரியத்தை நீங்கள் எடுத்து பண்ணுவேல். சில நேரங்கள் பார்த்துட்டுலாம் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. முடியலைனாலும் அந்த விஷயத்தை பண்ணுறது தப்பு கிடையாது, அது நல்லது தான். ஆனாலும் ஆரோக்கியத்தை கவனித்துக்கொள்ள வேண்டும். இன்றைய தினத்தில் பட்டய படிப்பு படித்தன்றவர்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கிறது, அதே மாதிரி புதிய ஒரு கல்வி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறது, பெரிய நபர்கள்ட்ட பேசுறதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்குது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, விசேஷ வழிபாடு. இன்றைய தினத்துக்குண்டான 12 ராசிகள், அதற்குண்டான பலாபலன்கள், நிறங்கள், தெய்வ வழிபாடு போன்று பார்த்தோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பாசத்தை இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி, விநாயக பெருமானுக்கு விசேஷ சதுர்த்தி இல்லையா. அந்த விநாயக பெருமானுக்கு விசேஷ சதுர்த்தி என்று நம்ம அபிஷேகம், ஆராதனை, ஹோமங்கள் பண்ணுற வழக்கங்கள் இருக்கும். என்னுடைய அனுபவபூர்வமான ஒரு விஷயம், நிறையா பேருக்கு இந்த தொழில் ரீதியான தடங்கல்கள் இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கேங்க இல்லையா, அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான
ஒரு வழிபாட்டு முறைகளை சொல்கிறேன். எருக்களம் வெள்ளை இருக்களம், அந்த வெள்ளை இருக்களமாக தேடி கண்டுபிடிச்சு அந்த பூவை எடுத்து, பூவை தொட்டு கண்ணை தொடாதீங்க, இந்த பூவை எடுத்துக்கோங்க, இந்த பூவை எடுத்து அழகாக விநாயகர் பெருமானுடைய நாமத்தை சொல்லி நீங்கள் கோர்த்துருங்க. வக்ர தொண்ட மகாகாய கோடி சூரிய சமர்ப்பப நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதாம், எல்லா காரியங்களும் வெற்றியாகும். ஆக விக்னங்களை போகக்கூடிய ஒரு விநாயகர் பெருமான், அதை மனசில் நினச்சிட்டு அழகாக கோர்த்துக்கோங்க. அப்படி கோர்த்து விட்டு அதுக்கப்புறம் அருகம்புல் இருந்துன்னா அருகம்புல்ல மாலையாக கட்டுங்க. அப்படி கட்டிட்டு இல்லைன்னா அந்த மாலையை கையில் வாங்கிக்கோங்க. வாங்கி சுவாமி விநாயகர் பெருமானுக்கு கொண்டு போய் 11 பிரதட்சிணம் பண்ணி சுவாமிக்கு அதை சாத்துங்க. சாயந்தர நேரம் அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் தேங்காய், 11 தேங்காய், இந்த 11 தேங்காய் எடுத்து பகவானே என்னுடைய தொழிலுக்கு நல்லபடியாக நீ பண்ணி கொடுக்கணும், எல்லா மாற்றங்கள் வரணும், தடசங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு பிள்ளையாரை சுற்றி இந்த தேங்காயை உடைக்கணும். தேங்காய் உடைக்கும் போது கவனமாக உடைக்கணும், குழந்தைகள்லாம் பக்கத்தில் வராளான்னு பார்த்துக்கணும். பார்த்துட்டு உடைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி ஒரு கவனமாக யாராவது மாசமானவா அந்த பக்கம் போகிறா, அந்த பக்கம் நகர்றா அப்படின்னு சொன்னால் சப்புன்னு தேங்காயை உடைக்காதீங்க. அவள் போனதுக்கப்புறம் அந்த தேங்காயை உடைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். இதை நம்ம மனசில் வச்சுட்டு இன்றைக்கி சங்கடஹர சதுர்த்தி விநாயகர் பெருமானுக்கு நம்ம இந்த காரியம் பண்ணோம், நல்ல பலன்கள் இருக்கும். என்னால் வெளியில் போக முடியல, எனக்கு உடம்பு முடியல, நான் என்ன பண்ணுறது, கோயில்கள் துறக்கலை அப்படின்னு சொல்கிறவா வீட்டில் உட்கார்ந்த இடத்துல விநாயகருடைய நாமத்தை சொல்லிக்கிறது நல்ல பலன். கொஞ்சம் வீபூதியை வச்சுன்னு அந்த நாமத்தை சொல்லிக்கோங்க, நெற்றியில் எடுங்க, நல்ல பலன்களை கொடுக்கும். என்னோடய அனுபவம் நான் சொல்கிறேன், கோயிலில் பூஜை பண்ணும்போது வாகனத்தில் போகும்போது விநாயகர் பெருமானை வேண்டிகிட்டே போகிறது வழக்கங்கள் இருந்திருக்கு. அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா காரில் வரும்போது நான் விநாயகர் பெருமானுடைய நாமத்தை சொல்லிட்டு வழக்கங்கள் நிறையா இருந்துருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது கூட காலையில் ஆரம்பிக்கும் போது கூட வெள்ளருக்கிற பிள்ளையாரை தொட்டு கும்பிட்டு வேண்டிண்டு வரத்துக்குண்டானதாக இருந்துருக்கும். காரில் வரும்போது பார்த்துட்டேன்னா பிள்ளையாரே வேண்டிட்டு வருவேன். இதெல்லாம் பெரிய பலன்கள் கொடுக்கும். ஆக விநாயகர் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை இல்லையா? சங்கடஹர சதுர்த்தி நம்ம கஷ்டத்தை போக்கக்கூடிய சதுர்த்தி, சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி. இந்த விஷயத்தை உங்களுடைய சொந்த பந்தங்கள், என் குழந்தை பாம்பேயில் இருக்கா, என் குழந்தை டெல்லியில் இருக்கா, நான் அவளுக்காக பண்ணலாமா, தாராளமாக பண்ணலாங்க. செதர் தேங்காய் உடச்சி தாராளமாக பண்ணலாம். அடுத்தது என்னுடைய சொந்தக்காருக்காக நான் பண்ணலாமா, தாராளமாக பண்ணலாம், தவறே கிடையாது. அதே போன்று அவள் பண்ண முடிஞ்சால் அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி இன்றைக்கி போய் பிள்ளையார் கோயிலுக்கு போமா, இன்றைக்கி சங்கடஹர சதுர்த்தி, இது ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லுங்களேன், நிறைய விஷயம் உங்களுக்கு பலன்களை கொடுக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர. நன்றி.